வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டனில் இருந்து. நம்ம வந்து இந்த வீடியோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அந்த யூனிவர்சிட்டியை சுற்றி காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பிரிஸ்டலை சுற்றி காட்டுறேன். நான் என்ன செய்ய போகிறேன்றது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இங்கே ஏ மூலமாக வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா எந்த கோர்ஸுக்கு பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் அதான் காட்ட போகிறேன். பிரிஸ்டலில் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, முக்கியமாக வந்து ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடான நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஏர்பஸ் இருக்குது, ஜிகேஎன் இருக்குது, பிஐ சிஸ்டம்ஸ் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது. இவ்வளோ பெரிய டயர் ஒன் கம்பெனிஸ் இருக்கையில் டயர் டூ டயர் த்ரீ சப்ளையர்ஸ் வந்து இதை சுற்றி தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ எக்கச்சக்கமாக கம்பெனிஸ் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப அதிகம் பிரிஸ்டலில். சரியா, ஸோ என்ன சொல்ல போகிறேன், பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், ஏன்னா பெரிய ரொபோட்டிக்ஸ் லேப் வேறு இருக்குது, நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் வேறு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பிரிஸ்டல். சரியா, நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணல, இந்த மாதிரி யோசிச்சு சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் நீங்கள் எடுக்கலாம். பட் நீங்கள் இன்ஜினியரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டில் யூ கேன் டூ இட். இங்கே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். சரியா, நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக பார்க்கலாம், கிட்ட வந்தாச்சு. சரியா, ஸோ இந்த தெரியுது பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிகேஎன் ஏரோஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஜிகேஎன் ஏரோஸ்பேஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இது முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸு பின்னாடி நல்ல பெருசாக இருக்குது, தெரியுதா பின்னாடி. ஸோ இதோட சப்ளையர்ஸும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ இங்கே தெரியுதா, இங்கே ஆரம்பிக்குது ஏர்பஸ் கம்பெனி. ஸோ ஏர்பஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிஸ்டலில் விங்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தெரியுதா, இதான் வந்து ஏர்பஸ் கம்பெனி. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ரோடு வந்து அப்படியே போகும், இந்த ரோடு எண்டு வரைக்கும் வந்து ஏர்பஸ் கம்பெனி தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே வந்து ஏர்பஸ் தான் இருக்குது, அப்படியே தெரியுது பாருங்களேன். ஸோ இது என்னென்னா, ஏர்பஸ் இங்கே ஒன்று இருக்குது, செஸ்டரில் ஒன்று இருக்குது, அண்ட் பிரிஸ்டலில் இருக்கிறதும் வந்து பெரிய ஒரு பிளான்ட் தான். செஸ்டர்லேயும் இன்னும் பெரிய பிளான்ட் இருக்கும், தெரியுதா உள்ள. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனி இங்கே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்களோட சப்ளையர்ஸும் வந்து உள்ளேயே இருக்கிறாங்க, பின்னாடி சைடில் எல்லாருமே அவங்க சப்ளையர்ஸ் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், ஏர்பஸோட பெரிய விங்ஸ் இவன், நாங்கள் இதுதான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வெளியே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஜிகேஎன் ஏரோஸ்பேஸோட இன்னொரு இந்த சைடு வந்து ராயல் மெயிலோட வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ நிறைய வேர் ஹவுசஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கட். இந்த சைடு தெரியுதா, இதுதான் ரோல்ஸ் ராய்ஸ். இங்கே பார்த்தீங்களா, ரோல்ஸ் ராய்ஸும் இங்கே தான் இருக்குது, பெரிய பிளான்ட் ரோல்ஸ் ராய்ஸோட பிளான்ட்டும் இங்கே. ஸோ நிறைய கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம யூனிவர்சிட்டியை போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. பிரிஸ்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு சிட்டி முன்னாடி வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் தான் ரெட் பிரிக் பில்டிங். ஸோ இது வந்து ரசல் குரூப்பில் ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பற்றி நான் டீட்டெயில்டாக இங்கே என்ன படிக்கலாம், என்னென்னலாம் இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் சிட்டி சென்டர் தான் யூனிவர்சிட்டியோட பில்டிங் வந்து. நம்ம நிறைய யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மான்செஸ்டர், லிவர்பூல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியும். ஒரே பில்டிங்குள்ளே இல்லை, ஒரே கேம்பஸ்குள்ளே வந்து எல்லா பிளாக்ஸுமே எல்லாம் இருக்காது. இது வந்து இந்த ஊர் ஃபுல்லாக வந்து அங்கங்கே ஒவ்வொரு பிளாக்காக ஒவ்வொரு பில்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்கது இப்போ அங்கே பார்க்குறீங்களா, அந்த பெரிய பில்டிங் வந்து மியூசிக் ஸ்கூல், அங்கே வந்து மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் வந்து அங்கே நடக்குமா. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூல் அது. அப்புறமேலாம் அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்டடி சென்டர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போய் படிக்கலாங்க, உட்காந்து நிறைய வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டடி சென்டர். இந்த லைன்லேயே வந்து எண்டில் தான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்குது.
இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படியே சிட்டி சென்டருக்குள்ளே போகிறது. அப்படியே உள்ளே போனால் சிட்டி சென்டர் இருக்கும், நிறையா பப்பு கிளப்ஸு ஷாப்ஸு கசகசன்ட்டு இது ஃபுல்லாக இருக்கும். இப்படியே போனோம்னா அங்கே கொஞ்சம் அக்காமடேஷன்ஸ்லாம் கூட இருக்குது, ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியுதா, இதை சுற்றி சுற்றி பார்த்தாலே பயங்கர எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாகவே தான் திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு ஏரியா தான் இது. ஸோ வாங்க நம்ம அப்படியே மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இந்த லைன் எண்டில் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். ஸோ இதான் சொன்னேன் இல்லையா, ஸ்டடி சென்டர் இது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் குரூப்பாக வந்து புக் பண்ணி அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, கோர்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்கும். ஸோ இங்கே வந்து எங்கே வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா லைப்ரரியோ இல்லை ஸ்டடி சென்டருக்கோ வருவாங்க. ஸோ இங்கே வந்து அமைதியாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம், உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர்லாம் இருக்கும், நம்ம அதில் போய் லாகின் பண்ணி இங்கே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது, உள்ளே ரொம்ப தெரியுது. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்களேன், ஹார்வர்ட் ஹவுஸ், இது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், இது நல்ல பெரிய பில்டிங் தான் உள்ள. ஸோ இங்கே எல்லாமே மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தெரியுதுல்ல, ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க, ஐஎல்ஸ் ப்ரிப்பரேஷன், ஒரு சிலதுக்குலாம் ஐஎல்ஸ் வேணும் அப்படின்வாங்க. இல்லை ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து முன்னாடியே வந்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து இங்கிலீஷ் கோர்சஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் படிப்பாங்க. அதுக்கப்புறமேலாம் நிறையா சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சம்மர் கோர்சஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஹவுஸில் வந்து நடக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த சைடு ஊர், ஊருக்குள்ளே பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே ஸ்ட்ரீட் ஸ்கூலில் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு கிராமர் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு அது இங்கிட்டலாம் வீடு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அப்படியே அந்த பக்கமான சிட்டி சென்டர் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் ஊர் ஃபுல்லாக, அங்கங்கே ஒரு ஒரு ஸ்கூல்ஸ் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம அப்படியே அடுத்து அங்கே இன்ஜினியரிங் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதான் வந்து மெயின், ஆக்சுவலாக இங்கே பிஸ்டலில் படிக்க வர்றதுக்கே அங்கே போகலாம். ஸோ இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் தான் இங்கே தெரிகிறதெல்லாம். ஸோ அப்படியே நடந்து வரையில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல், கிராமர் ஸ்கூல். கிராமர் ஸ்கூல்ன்றது வந்து அதாவது அந்த காலேஜ் இல்லை, இது வந்து ஸ்கூல், பசங்க படிக்கிற ஸ்கூல். ஸோ இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடுகள் தான் இருக்குது, இதுவும் கொஞ்சம் ஸ்கூல், இன்ஃபென்ட் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. கோ எஜுகேஷ்னல் டே ஸ்கூல், பழைய காலத்து பில்டிங் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நடந்து வந்தோம் இல்லையா, ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஆர்ட்ஸு சோஷியல் சயின்ஸு இதுக்காக தனியாக லைப்ரரி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் செனேட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்காக தனித்தனி பில்டிங்ஸ்லாம் இருக்குது போல் இதில். அதுக்கப்புறம் இங்கே வந்து லெஷர் சென்டராம், இங்கே போய் காற்று வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல்னு போட்டு. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா, செனேட் ஹவுஸ்ன்றது வந்து ஸ்டடி சென்டர் தான், நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தே கேன் ப்ரிப்பேர், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் இங்கே தெரியுது இல்லையா, இன்ஜினியரிங் வந்து இங்கே தான் செம்ம பெருசு பாது, இங்கே தான் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து உருவாகி வந்த ஒரு இடம் அது, தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக அந்த வெல்ஸ் பில்டிங் இருக்குதுல்ல, ரெட் பிரிக் பில்டிங் சொன்னேன்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த சைடில் லேபு இதெல்லாம் தான் இந்த சைடு இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இங்கே தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய அக்ரெடிடேஷன்லாம் கூட வாங்கி வச்சுருக்குறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்சஸுக்கெலாம். அப்படியே போகலாம், கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம் அப்படின்னா சிட்டி சென்டர் வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து இதுவும் இன்ஜினியரிங் பில்டிங் தான், அந்த சைடு நம்ம பார்த்தது வந்து மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் அதெல்லாம் சொல்லித்தர்றது, இந்த சைடு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லித்தர இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் இது. அதான் போகிற இடமெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி பில்டிங்காக இருக்குது இங்கே. ஸோ உள்ளேயே இன்ஜினியரிங் பில்டிங்குள்ளேயே வந்து லைப்ரரி இருக்குது, எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, நல்ல பெரிய பில்டிங் இன்ஜினியரிங் பில்டிங், ஆக்சுவலாக குயின்ஸ் பில்டிங்னு சொல்லி சொல்கிறது. கண்டிப்பாக இது இந்த யூனிவர்சிட்டிக்கே பேர் போனது இன்ஜினியரிங் தான் இல்லையா, ஸோ இவ்வளோ பெருசாக கூட இல்லைன்னா அதுக்கு ஒரு மரியாதை இல்லை. எனிவே, ஸோ இதுதான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல், இன்னும் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, இந்த ஊர் பூரா பிறகு இருக்குது, நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி சுற்றி போய் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது.
முன்னாடிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குது, பரேட் போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு அட்மிஷன் வேணும் செய்யணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை பேசுங்கள், ஐ கெட் அட்மிஷன் இன் டு திஸ். ஸோ எஸ் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வந்து என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்கள், இல்லை இந்த யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா அதில் பேசுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா என்னோடய வெப்சைட் பாருங்கள், bmglobalcareers.com அப்படின்ற வெப்சைட் இருக்குது, ஸோ அதுலேயும் போய் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பாருங்கள். சரியா, எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.